ஹாய் மக்களே, நான் இப்போது மடிப்பாக்க ராம்நகர் சவுத்தில் இருக்கேன். ஸோ இந்த ஏரியா பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி, முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது. இது வரைக்குமே எந்த நியூஸ் சேனல்லையும் நான் இந்த ஏரியாவை காட்டினதாக பார்க்கவே இல்லை. நார்த்தும் சரி சவுத்தும் சரி, எப்பவுமே நான் இந்த ஏரியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துலேயும் இந்த ஏரியா இப்படி தான் இருக்குது. எந்த கார்பரேஷன்லேருந்தும் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏரியா இப்படி தான் இருக்குன்னு. ஆனால் இது வரைக்குமே மழை பெய்ய போகுது, இல்லை மழை பெஞ்சிருச்சு, இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வெளியில் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்க வரணும் அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடம் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த இடம் இப்போ ரீசெண்டாக தான் இந்த மெயின் ரோடு, இது பசார் ரோடு, மடிப்பாக்கம் பசார் ரோடு, இதுதான் மெயின் ரோடு. இந்த இடத்துல இப்போ ரீசெண்டாக தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே ரெடி பண்ணாங்க. ரொம்ப கழிவு நீர்லாம் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசெண்டாக தான் இந்த இடத்த ரெடி பண்ணாங்க. பட் இந்த இடம் இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் எந்த நிலமையில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல நேற்று சுத்தமாக தண்ணி இல்லை. இந்த இடத்துல இப்போ பாருங்கள், பயங்கர தண்ணி பாருங்கள். நிறைய வண்டி எல்லாம் இப்போ ரொம்ப போய் தண்ணியில் பாதியில் நின்று தள்ளிட்டு வந்து தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த மெயின் ரோடு மட்டும் இல்லை, இது உள்ளே இன்னும் உள்ளே காட்டுறவாங்க. உள்ளே எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா இடத்துலையும் இங்கே மடிப்பக்க ராம்நகர் சவுத் நார்த் எல்லா சைட்லையும் பயங்கரமாக தண்ணியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்க இந்த தண்ணியில் மாட்டிக்கிட்டு இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை பாருங்கள். இந்த சைடு வண்டி போகவே முடியல. எல்லாருமே சுற்றி போக ட்ரை பண்ணுறாங்க. பட் சுற்றி போகிறதுக்கு எந்த இடத்துலையும் ரோடு சரியில்லை. எல்லா இடமும் ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. தண்ணி ரொம்பவும் தேங்கி இருக்குது இந்த இடத்துல. பட் யாருமே இது வரைக்கும் இந்த மடிப்பாக்கம் கார்பரேஷன்லேருந்து யாருமே வந்து பார்க்கவே இல்லை இந்த இடம். இந்த இடத்த வந்து பார்க்கவும் இல்லை. இந்த இடத்துல தண்ணி வடிக்கிறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடுமே இவங்க யாருமே பண்ணதே இல்லை. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த ஏரியா மடிப்பாக்கம் ராம்நகர் சவுத்து. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. நீங்கள் இன்னும் உள்ளே போனீங்க அப்படின்னா இன்னும் தண்ணி நிறையா தான் இருக்கும். ரோடும் சரியில்லை, தண்ணியும் பயங்கரமாக தேங்கி நிற்குது. கிட்டத்தட்ட 5 நாளாக இந்த ஏரியா இப்படி தாங்க இருக்குது. பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்கும். இது உள்ளெல்லாம் போனால் இன்னும் ரொம்ப மோசம். எப்படி தண்ணி நிற்குது பாருங்கள். எல்லா ஏரியாலையும் தண்ணி நிற்குது. எல்லா ஸ்ட்ரீட்லேயும் தண்ணி. இங்கே தண்ணி இல்லாத ஸ்ட்ரீட்டே சொல்லவே முடியாது. ராம்நகர் சவுத் நார்த்தில் எல்லா ஸ்ட்ரீட்லையும் தண்ணி நிற்கும். ஸோ இந்த ஏரியாவில் தான் என் வீடு இருக்குது. நான் இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்டில் தான் என் வீடு இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி நிற்குது பாருங்கள், முழங்கால் அளவு தண்ணி நிற்குது. இது கிட்டத்தட்ட போன சண்டேலேருந்தே 5 நாளாகவே இந்த இடம் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் மழை வராமல் இருந்தால் தண்ணி கொஞ்சம் வடிய ஆரம்பிக்கும். பட் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்கனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது பாருங்கள். எல்லாவே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 5 நாளாக இந்த ஏரியா இப்படி தான் இருக்குது. நாங்கள் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியா இந்த இடத்துல நடந்து போனால் கூட எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா எங்கே என்ன வரும்னே தெரியாது அந்த அளவுக்கு. ஏன்னா 5 நாளாக தண்ணி இருக்கிறதுனால பாம்பு வரவும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஏரியாவை இது வரைக்குமே யாருமே எப்படி இருக்குது இந்த மடிப்பாக்கம் கார்பரேஷன் ஆஃபீஸ்காரங்க யாருமே இங்கே வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. இந்த ஏரியா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இப்படி தான் இருக்கும்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இது வரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இப்போது இந்த தண்ணி வடியாமல் இருந்துச்சு இப்போனா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டங்க. எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒன்று மெடிசன் இல்லை பால், குழந்தைக்கு பால் வாங்க போகணும் அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டம். இந்த தண்ணியில் பயந்து தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் பயந்து தான் அந்த தண்ணியில் நடந்து போயிட்டு திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். மழை பெஞ்சால் இன்னும் சுத்தம். எங்களால் நடந்து இந்த ஏரியாவில் இந்த வழியாக நடந்து போய் எதுவுமே வாங்க முடியாத நிலைமை தான் இந்த ஏரியா இருக்குது. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மடிப்பாக்கம் கார்பரேஷன் ஆஃபீஸுக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவை ரெடி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த ஆட்சியிலாவது
இந்த ஏரியாவுக்கு ஒரு விடிவு காலம் வந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.